ஹே ஹாய் டியூட்ஸ், வெல்கம் பேக் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பல்சர் 220 பைக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்இடி ஸ்ட்ரிப் லைட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த லைட்டு பார்த்திங்கன்னா நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினுக்கு கீழே இந்த கார்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த கார்டுக்கு கீழே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம லைட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மூலமாக பார்த்திங்கன்னா நைட்டில் நம்ம வண்டி ஓட்டும் போது கீழே பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் லைட் எரியும். இது பார்த்திங்கன்னா ப்ளூ லைட்டு தான். என் ஃப்ரெண்டு வண்டிக்கு NS 200 பைக்கில் பார்த்திங்கன்னா நாங்கள் அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம 220 பைக்குக்கும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான டூல்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 1 மீட்டர் ஒயரு, 1.5 மீட்டர் ஒயர் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஃபுல்லாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நம்ம இப்போ வண்டியில் மாட்டிடலாம். கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் கார்டை கழட்டிடலாம். இப்போ இதே மாதிரி இருக்கிற அந்த சைடை நம்ம கழட்டிடணும். அவ்வளோதான். இதுக்கு கீழே தான் நம்ம லைன் கொடுக்க போகிறோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் வாங்கிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டில் ரெட்டு கலர் கோடு போட்ட ஒயர் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் ஒயிட்டில் ரெட்டு கலர் கோடு போட்ட ஒயர் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 1.5 மீட்டர் ஒயர் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒயிட்டில் ரெட்டு கலர் ஒயரோடு இதை மேட்ச் பண்ணி டேப் பண்ணிடலாம். இது நல்லா முறுக்கிட்டு பர்ஃபெக்டாக டேப் அடிச்சிடலாம். ஏன்னா நம்ம வண்டியோட இன்ஜினுக்கு கீழே ஃபிக்ஸ் பண்ணுற போகிறதால நிறைய தண்ணி படுற இடம் வராது. இது பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான், நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் டேப் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சிடலாம். இப்போ இந்த ஒயிட்டில் ரெட்டு கலர் கோடு போட்ட ஒயர்லேருந்து ஒரு பிளாக் ஒயரை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த ஒயரை வந்து இதில் வர ஒயிட்டில் ரெட்டு கலர் கோடு போட்ட ஒயரில் வந்து இதில் சேர்த்து முறுக்கி விட்டுடலாம். நல்லா இதை முறுக்கிட்டு இப்போ இதுலேயும் டேப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து லைன் கொடுத்துட்டோம். இதுக்கு இந்த கிராஸாக பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு ஒயிட் கலர் ஒயர் இருக்கும். இந்த ஒயரில் நம்ம இதை மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, இதில் வர லாஸ்ட் ஒயரை வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஒயிட்டில் ரெட்டு கலர் கோடு போட்ட ஒயருக்கு கிராஸாக வர இந்த ஒயிட் கலர் ஒயரோட இதை அப்படியே மேட்ச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கீழே ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதில் இருக்கிற 3mm டேப்போட கவரை வந்து பிரிச்சுட்டு கரெக்டாக நம்ம இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த கிராஸை இப்படி ஒட்டிடலாம். இந்த 3mm டேப் வந்து ஓரளவுக்கு தான் நிற்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி டேக் போட்டு டைட்டாக கட்டிடலாம். கரெக்டாக நடுவில் இந்த மாதிரி ஒரு டேக் போட்டு கட்டிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அவ்வளோதான், நம்ம டேக் போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். 3mm டேப்லாம் நம்ப முடியாது, சில டைம் தண்ணி பட்டு ஊறி அதை அப்படியே பிஞ்சு வந்துடும். இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒயரை வந்து இது மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3mm டேப் எடுத்து பிச்சுட்டு இந்த இடத்துல ஊட்டிட்டு இங்கே ஒரு டேக் போட்டுடலாம். ஒயிட் கலர் ஒயர்லேருந்து இந்த மாதிரி ஒரு லென்த்தான ஒயர் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்போம். அதை பார்த்திங்கன்னா இது வழியாக ரூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒயர் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி இந்த டேக் உள்ளெல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு ஒயரை வந்து இதில் அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஒயிட் ஒயரு,
ஒரு ஒயிட்டில் ரெட்டு கலர் போட்டு கோடு போட்ட ஒயர் இருக்கும். இதில் இந்த ஒயிட்டில் ரெட்டு கலர் கோடு போட்ட ஒயர்லேருந்து இந்த மாதிரி பாதி ஒயர் எடுத்து இந்த மாதிரி முறுக்கி விட்டு டேப் பண்ணிக்கலாம். ஒரு இந்த மாதிரி ஒரு துண்டு ஒயர் எடுத்தோம், அதே மாதிரி இந்த ஒரு ஒயிட் ஒயரு. இது நமக்கு தேவையில்லை, இதை வேணும்னா நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி டேக் போட்டோம், ஒயரை ஃபுல்லாக டேப் பண்ணிட்டோம். இப்போ அந்த சைடு எடுத்துகிட்டு வந்த அந்த ஒயரை இந்த டேக்கோட கேப்பில் எடுத்து இதில் இருக்கிற ஒயிட்டில் ரெட்டு கலர் ஒயருக்கு வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். அப்படியே போடும் டேப் கடி. இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளாக் ஒயரு, இந்த ஒயிட் ஒயரு. இந்த பிளாக் ஒயர் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் ரெட்டு கலர் கோடு போட்ட ஒயரு, இது ஒயிட் ஒயரு. இப்போ இந்த ரெண்டு ஒயரும் வந்து நம்ம எதில் கனெக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா லோ பீம் எரியும் பார்த்திங்களா, அந்த லைனில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்சுக்கு ஒயரிங் வீடியோலாம் போட்டிருப்போம், அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் வந்து லோ பீமில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். லோ பீம் லைட்டு ஹெட்லைட் ஆன் பண்ணனா அதில் லைட் எரியிற மாதிரி இந்த ரெண்டுத்துலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சாக்கெட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எல்லோவில் ப்ளூ கலர் கோடு போட்ட ஒயரு. இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்சுக்கான ஒயரிங் கொடுத்துறதால டேப்லாம் அடித்து வச்சுருப்போம். இப்போ இதுலேருந்து நம்ம லைன் எடுத்துக்கலாம். ஒயரை வந்து நம்ம எப்படியெல்லாம் ரூட் பண்ணி கொண்டு வரோம் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஒயர் வந்து நான் ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்சுக்கு போகிற ஒயரில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோவில் ப்ளூ கலர் கோடு போட்ட ஒயரில் இந்த ஒயரில் தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஒயர் தான். இதை வந்து நம்ம எங்கே பாடி போனாலும் நமக்கு லைன் வரும். பேலன்ஸ் இருக்கிற இந்த ஒயரை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போல்டில் நீங்கள் லைன் எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து நான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் அந்த எல்இடி ஸ்ட்ரிப் லைட் வந்து ஒட்டிட்டோம். இப்போ நான் வந்து வண்டி ஆன் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்க்கிங் சுவிட்ச் போட்டுடுறேன். பார்க்கிங் சுவிட்ச் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வண்டியில் எல்லா லைட்டும் எரியும், ஹெட்லைட் மட்டும் எரியாது. இப்போ நான் ஹெட்லைட் போடுறேன். ஹெட்லைட் போட்டால் ஹெட்லைட் சுவிட்ச் போட்ட உடனே ஹெட்லைட்டும் எரியுது, கீழே அந்த லைட்டும் பார்த்தீங்கன்னா எரியும். இப்போ இந்த ஒரு சுவிட்சை நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா இதுவும் ஆஃப் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஹெட்லைட்டில் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஹெட்லைட் ஆன் பண்ணால் மட்டும் கீழே அந்த தரையில் அந்த லைட் எரியிற மாதிரி, இல்லைனா வந்து பேட்டரி வேஸ்ட்டாக போகும். இந்த மாதிரி ஒயரிங் மெத்தடில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பேட்டரி லோ ஆகாது. இதே ஸ்டெப்பில் மாற்றுங்க. வண்டிக்கு கீழே இது ஃபிக்ஸ் பண்ணது எப்படி இருக்குதுன்னு எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை.